ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். நான் தான் உங்க குவைத்தோடைய ஆட்சி பேசுறேன். இன்னைக்கு நாள் 23/2022. குவைத்தோட இன்றைய முக்கிய செயல் பத்தி பார்க்கப்பட்ட நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். தினாருக்கு உண்டான இந்திய ரூபாய் மதிப்பு 246 ரூபாய்க்கு விதத்தில் இருக்கு. சிலங்க ரூபாய் மதிப்பு 888 ரூபாய்க்கு விதத்தில் இருக்கு. இது வந்து எக்ஸ்சேஞ்சை பொறுத்து இந்த ரேட் வந்து மாறுபடலாம். வாங்க இப்ப நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் நாளைக்கு திங்கட்கிழமை கொஞ்சம் அதாவது குறைஞ்சபட்ச மழையிலேருந்து அதிகபட்சமா இடியுடன் கூடிய மழை வரை இருக்கலாம்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே உஷாராக இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, குவைத்து ரோடை பற்றி உங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சு அப்படின்னா குவைத்தில் ரோட்டில் வந்து விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்த செய்தி பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா ஊசி சம்பந்தமாக வந்து நிறைய பேர் 4G சர்டிஃபிகேட் எடுத்து தான் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா, ஈஜிப்டியன் நர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் வேலை பார்க்கக்கூடிய ஈஜிப்டியன் நர்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து தவறான முறையில் வந்து இந்த கொரோனா வைரஸ் சான்றிதழ், அதாவது ஊசி போட்ட மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் காரணத்தினால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல இருந்து அந்த நர்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவங்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை கொடுத்ததா தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் தகவலாக இதில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த நர்ஸுக்கு 100 கேடி கொடுத்து அந்த தவறான முறையில் கொரோனா வைரஸ் சான்றிதழ் வாங்கினதுக்காகவும், இது இல்லாமல் வந்து அந்த நர்ஸுக்கு வந்து 4 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த நபருக்கு வந்து 800 தினார் ஃபைனும் 7 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நியூஸ், சீரியஸான நியூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸ் சான்றிதழ் நம்ம ரொம்பவே தெளிவாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய திருட்டு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம சரியான முறையில் நம்ம ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த மாதிரி 4G பண்ணுறவங்களுக்கு வந்து குவைத்தில் உள்ள காவல்துறையில் இது இல்லாமல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு ஒரு சந்தோஷமான ஹாப்பியான நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலி, அதாவது என்னோட ஊர் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி வந்து பொருணை திருவிழா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திருவிழாவோட ஷார்ட் கிளிப் நான் இப்போ போடுறேன், பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கூட சீக்கிரத்தில் வரும். ஸோ அந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. மற்றொரு நியூஸை தமிழ் நண்பர்கள் ஒரு நேருக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.